எப்படி மொபல நல்லா இருக்கு ஏய் சாவி மறந்துட்டேன் எல்லாரும் சீர கார்ல அனுப்புவாங்க எங்க அப்பா காரையே சீர கொடுத்திருக்கார் பாத்தீங்களா என்னங்க ராவு காலம் முடிஞ்சு போச்சு மொபல ராவு காலம் முடிஞ்சீங்களா அனிமன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க मिनो, ये तो कुमातर बोल रहे हैं। इनके कार ले रोमने ट्रैवल पना, वांधी वरुँगा, अधिक ता। नमन ट्रैवल पन्दर दे नी वांधी एड़ गए रुझाना है। ची, पोंगा। निंगले सेफ्टी कोने पोट करिंगला, आ कटने? उनके डॉक्टर चेक पनी कुटर पांगा, अधे मात्रे ऐने कब डिस्ट उठाऊं? आईये, इन्द चिन्ह चिन्ह विषय तकला உங்களுக்கு தல வலி வயித்து வலி மூட்டு வலி முதுகு வலி எது வரனால என்கிட்ட சொல்லுங்க நான் மருந்து தரேன் இதுல ஒரு மருந்து கடையே இருக்கு நீ பாட்டி எனக்கு குண்டக்க மண்டக்கன் மாத்திரை கொடுத்து அப்புறம் எனக்கு எங்கயாவது புடிங்க போடு ச அசிங்க அசிங்கமா பேசாதீங்க கொஞ்ச நேர ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் எல்லீர் சாப்பிறியா மீனு கூல் ட்ரிங்க்ஸ் ஓகே கர் சார் என்ன சார் சாப்பிறீங்க கோக் ரெண்டு ஸ்ட்ரா ஒரு ஸ்டா எக்ஸ்ட்ரா ஓகே ஓயா ரொம்ப பேசறல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது மீனோ இந்த மூட்டை வந்து கழிச்சு சாப்பிடு ஒரு கோக்கோ கோலா ரெண்டு ஸ்டா உறிஞ்சிங்க என்ஜாய் எனக்கு நாள பிடிக்கல விடு விடு வேலைய பாப்போம் வா புது பொண்ணு நம்ம ஒரு தடவை ருசி பாத்துற வேண்டியதா சார் ஒரு ஆம்லெட் நீங்க அந்த டேபிள்ல உட்கார்லாமே ஏ இந்த டேபிள்ல உட்கார்ந்தா பில் ஜாஸ்தியா ஆம்லெட் ரெடி பில் வச்சாச்சே மீனு சீக்கிரமா ஆம்லெட் கேன்சல் அவனை காணோம் அப்பா வளஞ்சாயா ம் குட் என்னங்க அவங்க கிட்ட வழி கேக்கலாம் ஒரு சின்ன ஹெல்ப் சார் ஊட்டிக்கு எந்த சைடு சார் ஷாட் சார் நேரா போய் மேட்டுப்பாளையம் வழியா போனீங்கன்னா ஷார்ட்கட் சார்
சார் அவங்க சொன்ன மாதிரிலாம் ஒண்ணு இல்ல சார் அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையா அப்ப விஷயம் இருக்கு யோ பாயா இந்த வண்டி செக் பண்ணு டேய் இறங்க டேய் இறங்கடா ரூம்ஸ் இருக்குங்களா சார் இது சீசன் டைம் எல்லாரும் புக் ஆயிடுச்சு சார் வெரி சாரி சார் சார் ஆ வெரி வெரி சாரி சார் சீ என்னங்க கண்டெய்னரில் பெட்ரூம் அமைத்து பெண்களை கடத்தி சென்று கற்பழிக்கும் நூதன கும்பல் கைது இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார் நாட்டில் பாரியா எல்லாம் கேடி பசங்களா இருக்கானுங்க சார் எங்கிட்ட ஹனிமூன் சூட்டே இருக்கு சார் அப்ப அத கொடுங்க ஆனா அது இப்ப காலி இல்லையே போயா வெண்ணே என்னதான் ஓம் கணேசா யோ உனக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் படிச்சு படிச்சு சொன்னல சீசன் வர்றதுக்குள்ள ஹோட்டல ஃபினிஷ் பண்ணணும்னு இப்ப வந்துட்டு அதை வைக்கல இதை வைக்கல கதவு வைக்கலன்னு கதை விடுறியா நான் என்ன பண்ணுவோம் சார் ஒர்க்கர்ஸே கிடைக்கல யார்கிட்டயா கதை விடுற ஒர்க்கர் கிடைக்கலன்னு வெளிநாட்டுக்கே இந்தியாவில இருந்தாயா மேன் பவர் மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் புடிங்கும் ஜாக்கிரத ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் முதலாளி போட்ட காசுல பாதி எடுத்திருப்பாரு நீ இப்படி அறகுறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு ஓ நே முறைக்கிற சார் ரூம் இருக்குமா ரூம் இன்னும் ரெடி ஆகல தேங்க்ஸ் அபசகுணம் புடிச்ச மாதிரி வந்தவன் எல்லாம் வெளியே அனுப்புறேன் நான் இப்ப சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க கெட் அவுட் இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ வாது நம்ம மூளை யூஸ் பண்ணுவோம் வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் நம்ம ஹோட்டல் இன்னும் ஃபினிஷ் ஆகலன்ற உண்மையை எடுத்து சொல்லி அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க் அக்கவுண்ட் மேல ஏறிடும் அதான் சரியான வழி டேய் போய் எடுத்து வைடா நீங்க திறப்பு விழாவே ஹோட்டல இன்னும் ஓபனே பண்ணல கொஞ்சம் அன்பினிஷிங்கா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே முதல்ல மணி அப்புறம்தான் உங்க ஹனி ஐயோ அட நாங்களும் உங்களை மாதிரி தான் சார் அன்பினிஷ்டு சரி சார் முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை கீ திஸ் இஸ் ரூம் கீ ஐ அம் ராம் கீ நாட்டி கப்பிள்ஸ் குளிருது மீனும் ஏன் குளிருது நீங்க தான் ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்களே நான் பேர் பாடியோட நிக்கிறேன் பேர் பாடியா இது ஹேர் பாடி இதுல ஒரு கம்பளியே தயாரிக்கலாம் போல இருக்க நான் வந்து கவனிச்சுக்கிறேன் என்ன ரிசப்ஷன் என்ன சார் இது அநியாயமா இருக்கு எங்க பாத்ரூம் கதவு திறந்த பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார் உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி
நீங்க பார்த்ததுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணவே மாட்டோம். என்ஜாய் இட். கங்கிராஜுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பி ஹனிமூன். நயா என்ஜாய் கொஞ்சாயிட்டு ஹனிமூனுக்கு வந்தோன்ட்டு தான் பேரு. இதுவரைக்கும் ஒரு மூனியும் பார்க்கல. சார், நீங்க ஆர்டர் பண்ண மசாலா தோசை சூடா வந்துகிட்டே இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அவுட்டிங் போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. ரூம் சர்வீஸ். எஸ், கம் இன். எஸ், சார் தோசை. என்னையா பாத்ரூமுக்குள்ள இருந்து வர? கிச்சன்ல இருந்து வரதுக்கு தான் சார் ஷார்ட் கட்டு. யோ, என்னையா பீரோக்குள்ள போற? ரிசப்ஷன் போக இதான் சார் ஷார்ட் கட்டு. சவுத் இந்தியாலே நம்ம ரெண்டு பேர் தான் டாப்ல இருக்கோம். என்னங்க நீங்க, எத்தனை பேர் நம்மள விட முன்னாடி பெரிய ஆளா இருக்காங்க? நம்மள போய் சொல்றீங்களே. சவுத் இந்தியாலே நம்ம தான் உயரமான இடத்துல இருக்கோம். ஓ, அதுவா? எல்லாரும் வேலை செஞ்சா தான் பேட்டா கிடைக்கும். நீங்க தொட்டாலே பேட்டா கிடைக்கும். புரியலையே. இந்த இடத்துக்கு பேர் தொட்ட பேட்டா. ஓகே ஓகே. ஐயோ, இங்க சுத்தமான யூகலிப்டஸ் ஆல் கிடைக்குமா? நாளைக்கு உங்களுக்கு சொல்லுக்கு பிடிச்சா யூஸ் ஆகும்ல? இங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்தறேன். ஓகே. இப்போ நீங்க சிகரெட் பிடிச்சிங்களா? இல்லையே. இல்லன்னு சொல்லும்போதே வாயில இருந்து புகை வருது. இங்க தான் பிரேனை யூஸ் பண்ணோம். உயரமான இடம் இல்லையா? ஆக்சிஜன் கம்மி. என்னங்க? வாய திறந்தாலே தானா போக வரும். எங்க நீ ட்ரை பண்ணு. உங்களை வர எனக்கு போக வருதுங்க. மினோ, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. நான் குளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஏவாண்டா சிகரெட் பத்த வைக்கிற? ஹலோ, சொல்லுவா மீனா. ஏய் மீனா, ஐயோ, குரலை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இருமா, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காம்மா. என்ன ஒரு பொறுக்கிக்க கட்டி வச்சுட்டீங்களேப்பா. என்னம்மா மாப்பிள்ளை போய் பொறுக்கி இருக்கீங்க? பின்ன சிகரெட் பிடிக்கிறாரு. பொறுக்கின்னு சொல்லாம பொறுப்பான புருஷனை சொல்ல சொல்றீங்க. அம்மா, கோல்டு வந்ததுனா கோல்டு அரிசி சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம். அந்த மாதிரி கோல்டு வந்ததுனா கோல்டு பிளாக் குடிக்கிறது மாப்பிள்ளையோட வைத்தியம் போல் இருக்கு. நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க. போன அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாவா? அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்காங்கம்மா. இது இரு பேச சொல்றேன். என்னம்மா அங்கேயும் போகச்சலா? நான் இங்க எரிச்சல்ல இருக்க. தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வச்சிங்களே, அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஆள் ஒரு பொறுக்கி, தம் அடிக்கிறான். கண்ணு, வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் புடிச்சதாம ஆகணும். வெரி குட். மீனு, இதுதான் நான் முதலும் கடைசியமா பண்றது. தப்புதான் மீனு. உனக்கு பிடிக்கலன்னு நான் சுட்டுக்கிறேன் 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 நான் சுட்டுக்கிறேன். அப்பா, சிகரெட் ஒன்னும் சுட வேண்டாம். பிடிக்காம இருந்தா சரி. அப்ப உன்ன ஹலோ, நான் இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? ஐ ஹவ் சேஞ்ச்டு யுவர் ரூம். ஆ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். ஹலோ. ஆ, என்னடா தாடி பேல? ஃபோன் பண்ணுன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிற. அதுக்கு கூட உனக்கு அங்கே டைம் இல்லையா? இந்த ஹோட்டலில் கால் போட்டால் லைனே கிடைக்க மாட்டேங்குதுரா. ஒரே மழை.
இங்க மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழைதான் மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குழு குழுனு ஆகி போச்சுனா இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சி சிம்லா ரேஞ்சுக்கு குழு குழுன்னு ஆயிருக்கு மேடா ஓ அப்படியா என்ன மெட்ராஸ்லயும் பயங்கர மழையா மழை மட்டும் இல்ல ஒரே தண்ணி அதான் ஒரு புல்ல வாங்கிட்டு புள்ள குட்டிகளோட வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா செட்டில் ஆயிட்டேன் வெளியையும் தண்ணி உள்ளேயும் தண்ணி டேய் இந்த சிப்ஸ் எடுத்து வாயில போடுறா அம்மா நீ எத்தனாவது ரவுண்டு மச்சான் நான் தண்ணி போடுறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பொண்டாடி தற்கொலையே பண்ணிக்கும் டே எல்லாரும் பொண்டாட்டிக்கு சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவ தான்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் அதான் ஃபாலோ பண்றேன் ஓகே சாரி சார் ரூம் மாறி வந்துட்டேன் பரவாயில்ல ரம்மா ஆமா கம் ரூம் பில்ல போட்டுங்க ஓகே ஷப்பா ஏ ஷப்பா பா மினு நீ குளிக்க போனா 2 மணி நேரத்துக்கு மேல நிந்துவியே குளிக்க போனத அப்பாமா சொல்லு ராஜா என்னத்த சொல்றது என்ன ஒரு குடிகாரருக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே குடிச்சவர் ஆக்கிட்டீங்களே அம்மா இது குளிர்காலம் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நாம நினைக்கிறமே தவிர இந்த சின்ன சின்ன பக்குகளை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டிருக்க கூடாது அப்பா சொல்ற புத்திமதியா இது நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு இல்லம்மா குடிகாரன்னு பொதுவா எல்லாரத்தையும் சொல்ல கூடாது இப்போ வீட்லயே உட்கார்ந்துட்டு பொண்டாட்டி ஆபாயில ஆம்பளட போட சொல்லி ஒரு கோட்ரோ ஆப்போ வாங்கி குடிக்கிறானே அவ குடிகாரனா கிடையாது குடிகாரனா யாரு தெரியுமா ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்பரை கிடக்குறான் பாத்தியா அவன் தான் குடிகாரன் இல்லம்மா நீங்க நிதானத்துல இல்லன்னு தெரியுது முதல்ல போன் அம்மா கிட்ட கொடுங்க சரி அவகிட்ட பேசிக்க அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கு வாக்கப்பட்டா காத பொத்தி தான் போணுன்ற மாதிரி சில நாயங்களுக்கு வாக்கப்பட்டா வாழை ஆட்டித்தாமா திரணும் அதுதான்டா செல்ல வாழ்க்கை வைக்கட்டுமா சரி இதுக்கு நீ பேசாம என்ன ஸ்ட்ரைட்டாவே திட்டிரலாம் ஐயோ நான் உங்களை சொல்லலங்க கால கொடுங்க கால் அங்க தான் இருக்குது இப்ப நான் இருக்க நிலையில எடுத்து மேல வைக்க முடியாது ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்க்கு போறியா ஊரு ஆட்னேங்க நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நானே வெச்சி விடுறேன் அண்ணா இல்ல நானான உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நானு இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவா இருக்கிறேன்னா அது காரணம் யாரு யாரு பீரு இந்த பீரு இந்த ஒயின் எல்லாம் குடிச்சதால தான் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு அதனாலதான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன் ஆனா என்ன பிரயோஜனம் இந்த தாடி வந்து என் செவந்த கண்ணத்தை மறைச்சிடுச்சு ஓஹோ வைன் சாப்பிட்டா கலர் வருமா ஐயோ எனக்கு கலர் வருமே அப்ப நானும் இந்த கலரே போதும் நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா பிறக்க ட்ரை பண்ணுவோமா சூப்பர் என்ன ரொம்ப பாராட்டாதீங்க சார் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல டாப்லெஸ் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன் சீ டாப் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன் மேடம் லாண்ட்ரி கொஞ்சம் இருங்க திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே திருடாதே பாப்பா திருடாதே ஐயா ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு வைக்கல நேரா கோயிலுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம் பிரபு என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிச்சை போடுற எல்லாருமே பிரபுதான் நீங்க தண்ணி போடுவீங்களா ஐயோ சாமி கிடையாது தம்மு கிடையவே கிடையாது பான்பரா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்ப என்னதான் பண்ணுவீங்க நான் காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுக்கிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு பிச்சை எடுப்பேன் எனங்க வாங்க சாமி கும்பிடலாம் முதல்ல நீங்க வா உங்களை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு பட் ஐ லைக் இங்க கவனி
தண்ணி அடிப்பீங்களா? கிடையாது. தம்பு? கிடையவே கிடையாது. பான்பற? கிடையாது கிடையாது கிடையாது. இதெல்லாம் பண்ணாம இந்த ஆள் மாதிரி பிச்சைக்காரனா இருக்கணுமா? இல்ல இவருக்கே தர்மம் பண்ற பிரபுவா இருக்கணுமா? ஓஹோ சார், அப்படி வரீங்களா? கொஞ்சம் இருங்க. ஏசாமி, நீங்க எதனால பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தீங்க? அத ஏன் தாயி கேக்குற? இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்ததாலதான் கெட்டி குட்டிச்சவராகி திருவோட்டேந்தி பிச்சை எடுக்கிறேன். யோ, இதெல்லாம் ஏன் முதலே சொல்ல? நீ என் பிளாஷ்பேக்க நீங்க கேட்கவே இல்லையே. வாங்க வந்து சத்தியம் பண்ணுங்க.